Swasan TV. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றமொரு சுவாசம் டிவியின் உண்மை முகம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டில் தற்போது பேசு பொருளாக இருக்கும் தேர்தல், கொரோனா வைரஸ், பொருளாதாரம், மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினார்களா என்பது சம்பந்தமாக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் உண்மை முகம் அரசியல் நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கையிலுள்ள சகல அரசியல் பிரமுகர்களிடமிருந்து பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் அரசியல் நிகழ்ச்சியாக இதனை நாம் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் பிரமுகர்களை நாம் நேரடியாக சந்தித்து சிந்திக்க வைக்கக்கூடிய பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் உண்மை முகம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல் மாகாண சபை ஆளுநருமான அல்ஹாஜ் அசாத் சாலி அவர்கள் அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் அசாத் சாலி. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மை முகம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். நமது நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சமகால அரசியல் பற்றியும் அதையும் தாண்டி பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாட்டில் கொரோனா வைரஸ் காரணமாக அண்மை காலமாக சில மாதங்களாக மக்கள் மிகவும் இன்னல்களை எதிர்கொண்டிருந்தார்கள். நாடு மாத்திரமல்லாமல் முழு உலகமே இன்னும் அந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. இது சம்பந்தமாகவும் உங்களோடு பேசலாம். அரசியல் பிரமுகர்களுக்குள்ளே தமக்கென்று ஒரு தனிப்பாணியில் பேசக்கூடிய ஒருவர் அசாத் சாலி அவர்கள். அதே போன்று சிங்கள மொழியிலும் கூட உங்களுடைய பேச்சாற்றல், அரசியல் பிரமுகர்களில் உங்களுடைய பேச்சாற்றல் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் உங்களிடம் கேட்க வேண்டும், தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா வைரஸ், நாட்டின் பொருளாதார நிலை, அரசியல், மக்களின் இயல்பு நிலை, இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள்? உண்மையிலே இந்த நாட்டில் கொரோனா வந்திருக்கவே கூடாது. இந்த அரசாங்கம்தான் கொரோனா, இந்த அரசாங்கம்தான் கொரோனா கொண்டுச்சு. சீனாலேருந்து வந்த, சைனாலேருந்து வந்த 200 பேரை கொண்டாங்க. அதுக்கப்புறம் 174 பேரை இத்தாலியிலேருந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் 54 பேரை தம்பதிகளேருந்து கொண்டாங்க. இந்த 54 பேரை கடைசியாக கொண்டு ஏர்போர்ட் லாக்டவுன் பண்ணின போகிறோம், ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். கொண்டு அவங்கள நேர குவாரண்டைன் பண்ணாமல் அவங்கள கொண்டு பஸ்ஸில் பத்திரமுள்ள ரோட்டில் விட்டாங்க. பத்திரமுள்ள ரோட்டில் விட்டவங்க என்ன செஞ்சாங்க, 60 பேர் பஸ்ஸில் போனாங்க, 60 பேர் த்ரீ வீலரில் போனாங்க, 60 பேர் குடும்ப ஆட்கள் வந்து கூட்டிகம் போனாங்க. சரியா? அப்போ அதை எடுத்துகிட்டு இவங்க கொரோனா ஸ்ப்ரெட், கொரோனா ஸ்ப்ரெட், கொரோனா ஸ்ப்ரெட்றாங்க. இப்போ இன்றைக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன பேசுகிறாரு, இந்த நாட்டில் நேவி 800 பேருக்கு அதிகமான நேவிக்கு கொரோனாவாம். அது அவர் கொடுத்த ஒரு ஆர்டர், கொடுக்காருன்னு 38 பேர் நிற்கிறான் ஒரு இடத்துல கடலில், அதை பிடிக்க சொல்லி வந்த கொரோனா. இப்போ கடலில் எந்த கொரோனா வந்தீங்க? ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச கதை அது இல்லை. ஒரு நேவிக்காரர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு பேட்டு வந்ததில் வந்த கொரோனா என்றே தான் முழு சிலவனுக்கும் தெரிஞ்ச கதை. இது ஒரு புதிய கதையை இன்றைக்கு இந்த மேஜர் கமால் குண்ட்ராத்னா சொல்கிறாரு. இப்போ மேஜர் கமால் குண்ட்ராத்னா யார்? ஆமியில் தோக்க பிடிச்சவர். இப்போ இவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்து கொண்டு இவருக்கு இந்த சிவில் சமாஜில் என்ன நடக்குதுன்னு தெரியா? இப்போ இவங்களுக்கு தெரியாதனால இவங்க என்ன செய்கிறாங்கன்றா, ஃபங்க்ஷன் ஹோலில் வந்து உழம்புறாரு. இப்போ இன்றைக்கு பாருங்கள், சொல்கிறாரு, கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி ஆவின போகிறோம், கல் எடுக்கலையாம், பொல் எடுக்கலையாம், டியர் கேஸ் பண்ணலையாம், ஓட்ட கேன்னர் யூஸ் பண்ணலையாம், பட்டன் சார்ஜ் பண்ணலையாம், ஆனால் பொம்பளைகிட்ட ப்ராக்கெட்டால் பிடிச்சி இழுத்து எடுக்க எழும். அது கோட்டாபே அரசாங்கத்தில் எழுமோ? ஒரு பொம்பளையை தூக்கி அப்படி ஏறும் மீனை வீசுகிறமா வானத்துக்குள்ளே வீசலுமா? இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குதா? அது கடைசியில் என்ன நடந்துச்சு, தார குவாரண்டைன் பண்ணினா, அந்த போலீஸ் ஓஐசியில் நின்று அந்த ராவ் அந்த நின்று அவ்வளோ போலீஸ்காரனையும் குவாரண்டைன் பண்ணாங்க. இந்த குவாரண்டைன் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குதா? இப்போ இன்றைக்கு நேற்று நடந்துச்சு அனுராதபுரையில் 2500 கள்ள மாடுன்னு தான் சொல்லணும், கள்ளனு கள்ள மாடுன்னு தான் சொல்லணும், 2500 மாடு அழப்பிக்க போகிறானோ. ஏற்கனவே மாடு அழப்பிச்சு இந்த நாடு நஷ்டமாக இருக்கி, வாங்கின அத்தனை பேரும்
லோன் கட்டி இல்லாமல் ஆவிருக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கப்போ போல இந்த கொரோனா பீரியட்லேயும் இந்த கொரோனா பீரியட்லேயும் இந்த ராஜபக்ச குடும்பம் சல்லி சம்பருக்கு தான் பார்க்குது. எப்படின்னு சொன்னால் இந்த உடனே ஹைவேயே கெட்டணும், எப்படி சென்ட்ரல் ஹைவேயே உடனே கெட்டணும், உடனே 2500 மாடு அளப்பிக்கணும், உடனே ஹொரனையில் ஒரு ஸ்டேடியம் கெட்டணும். இது தானா ப்ரையாரிட்டி இந்த நாட்டில்? கொரோனாவில் செத்து கொடுக்கிற மக்களுக்கு ஐசியூ பெட் 700 தான் இக்குதான். இந்த ஐசியூ பெட் உடனே கொண்டு இந்த பெட்டோல இம்போர்ட் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கெட்டக்கூடிய சல்லியை நீங்கள் சல்லி இல்லைன்றீங்க அரசாங்கத்துக்கு. இப்போ 5000 கொடுக்கறது சல்லி இல்லா சொல்லி தான் நீங்கள் பெட்ரோல் விலையே குறைக்கல. இம்ரான் கான் சொல்கிறாரு ஏசியாலே ஆகக்கூட விலை கூடின பெட்ரோல் ஸ்ரீலங்காவில் தான் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாகிஸ்தானில் கூட உடனடியாக பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கு ஜீரோவில் ஓடுது பெட்ரோல், பெட்ரோல் ப்ரைஸ் இன்றைக்கு ஜீரோவில் ஓடுது, நெகட்டிவில் ஓடுது. அப்போ இன்றைக்கு பெட்ரோலை சும்மா கொடுக்கலுமான ஒரு டைம், 30 ரூபா 40 ரூபாக்கு பெட்ரோல் லிட்டரை கொடுக்கலுமான டைம், 160 லட்சத்துக்கு தான் பெட்ரோல் விற்கிறாங்க. அப்போ பிளாக் மார்க்கெட் கவர்மெண்ட் உண்டு, இது பிளாக் மார்க்கெட் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் மக்களை கவுத்த கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொரோனா பட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே ஆகிறீங்க, லாக்டவுன், நாங்கள் உங்களுக்கு தின்னதாக ஆரம்பிச்சு சொல்லி. இப்போ உங்களுக்கு நினைவிருக்குமா இருக்கும், இந்த தேர்தல் நடந்துச்சு நவம்பரில், நவம்பரில் தேர்தல் நடக்க போல விமல் வீரவன்ச உதயகம்மா பிள்ளைலாம் இப்படி கத்தினாங்க. அந்த நேரத்தில் கண்டெஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் அமெரிக்கன் சிட்டிசன் கத்தியே நான் மட்டும்தான். இவங்க சொன்னாங்க இல்லை அவர் பாரம் கொடுத்தா, அலி சப்ரி கோர்ட்டில் கூட போய் சொன்னார், அலி சப்ரி இதே தான் இப்போ மீடியாவுக்கு வந்து சொன்னார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு சொன்னார்னா அவர் வந்து எல்லாம் சரண்டர் பண்ணி முடிஞ்சு அவர் சிட்டிசன்ஷிப்பை கிவ் அப் பண்ணி ஆகிது. இப்போ தூரம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாதத்துக்கு முதல் தான் அவருடைய சிட்டிசன்ஷிப்பை கிவ் அப் பண்ணுற சர்டிஃபிகேட் வந்துச்சு. அது மட்டும் உதயகம்மா பிள்ளை எவ்வளோ பொய்ய சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், அது மட்டும் அலிசப்ரி எவ்வளோ பொய் சொல்லிக்கிறேன்னு பாருங்கள். அப்போ இந்த நாட்டில் பவர் எடுத்ததும் பொய் சொல்லி, நாட்டுக்கு பவர் எடுக்கிறதுக்காண்டி விமல் வீரவன்ச சொன்னேன் அப்படின்னா, கோட்டாபய ராஜபக்ச வராரு ஒரு ரெண்டு பேக் மல்ல எடுத்துக்கொண்டு தான் வராரு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்க, அப்படி தான் சொன்னார். அது டிவியில் ரெக்கார்டில் இருக்கி விமல் வீரவன்ச கோட்டா எண்ணு சாண மல்ல தெக்க உங்களான்ட்டு சாண மல்லையை கொண்டு தர வேண்டிய கோட்டா நசக்கார மல்லையை கொண்டு கொடுத்துனா மனுஷனுக்கு. இப்போ மனுஷருக்கு நசல் கொரோனா, இப்போ நவம்பரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு, வெள்ளம் வரணுமா வந்துட்டு, வெயில் வரணுமா வந்துட்டு, நசல் வரணும் கொரோனா வரணுமா வந்துட்டு, சாண மல்ல காணாமல் பேத்து, கடைசியில் நாங்கள் பருப்பை குறைச்சி தாரம் உடனே 65 ரூபா பருப்பு, கடைசியில் மக்களுக்கு கிடைச்ச பருப்பு மட்டும்தான், அந்த பருப்பு கூட 15 நாள் தான் கிடைச்சி, 65 ரூபா பருப்பு 15 நாள் செமன்டின் 100 ரூபா இதை கொடுத்து கொள்ளலாம் போச்சு. என்ன செஞ்சாங்கடா அதுலேயும் கலவண்டானோ, எப்படி கலவண்டா நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம் உங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் இந்த ப்ரோக்ராம்லேயும். 100 ரூபாய்ன்னு சொல்லி கெசட் பண்ணுறான் கூட்டாபே ராஜபக்ச, 700 ரூபா பருப்பு 65 ரூபா கெசட் பண்ணான். பிளாக் மார்க்கெட் வியாபாரி ஒருத்தன் இருக்கிறான், ஆமைக்கு சப்ளை செய்கிறவன் இவன், சேமனை பிடிச்சி வாங்குகிறான் செமனை எவ்வளோக்கு கெசட் பண்ண விலைக்கு பார்க்க குறவு 98 ரூபாக்கு. யார் பவரை கொடுத்தே கெசட் பண்ண விலையிலேருந்து இது 2 ரூபா குறைச்சி கொடுக்க, அப்போ 1 லட்சம் ரூபா 1 லட்சம் டீனுக்கு என்ன ஆகிச்சு சரியா? ஒரு பக்கமாக வெப்பமே இந்த 1 லட்சத்தை வாங்கி இவன் 220 ரூபாக்கு ஆமைக்கு விற்கிறான். அப்போ நான் நீண்ட ஒரே ஒரு கேள்வி ஆமைக்கு என்னென்னு சொன்னேன், ஆமி சவேந்திர சில்வா இவ்வளோ பேசுகிறவர் தானே கோட்டா காவேரி, இந்த சவேந்திர சில்வாகிட்ட நாங்கள் கேட்குறோம், 220 ரூபாக்கு ஆமியால் ஏன் அந்த பிளாக் மார்க்கெட் காரங்கிட்ட வாங்கினேன்? சவேந்திர சில்வா கொரோனாவில் ஹெட் ஆகிறார், அவர் இந்த பெரிய பதவியில் வச்சிருக்கார் இந்த கொரோனா விஷயத்தில், அவருக்கு தெரியாமல் கோட்டாபய ராஜபக்சே இது 65 ரூபா 100 ரூபா ஆக்கினே, அதை ஆக்கினதை விட அவர் என்ன செஞ்சுக்கணும், ஆமிக்கு தேவையான ஃபுல் குவான்டிட்டியை சிடபிள்யூவில் அந்த விலைக்கு எடுக்கிச்சு, 65 ரூபாக்கும் 100 ரூபாக்கும் எடுக்கிச்சு. அதை எடுக்காமல் வெளியால் ஒத்தன்ட்டால் 220 ரூபாக்கு வாங்கினா என்ன கதை, 122 ரூபா ஒரு 17 அடிச்சிருக்கான். அப்போ இது ஆமில தாரின் போல் பிளாக் மார்க்கெட்காரன் தாரு ஏன் டெண்டர் பண்ணி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டால் இன்னொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு சாமனை ஓணுமெண்டா டெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேட் ட்ரேடிங்கில் வாங்கணுமா
ஸ்டேட் கோஆப்ரேஷன் உள்ள வாங்குறேன்னா டெண்டர் தேவையில்லை, நேராக இன்வாய்ஸ் அனுப்பியாச்சு, சாமானத்தை எடுத்தாச்சு, சல்லிய பிறகு அனுப்புகிறேன். அப்படியாக வந்த நேரம் இந்த அரசாங்கம் வந்த நேரத்துலேருந்து கொரோனாவுடைய பேர்லேயும் கலவணம் தான். இப்போ இந்த கொரோனாவுக்கு எடுத்த சல்லி எவ்வளோ? கோவிட் 19 ஒரு ஃபண்ட் ஒன்று சேர்த்தாங்க, 1 பில்லியனுக்கு கூட வந்துட்டு. இப்போ இந்த சல்லி எங்கே போச்சு? இந்த சல்லி எங்கே? என்ன செஞ்சீங்க? பேஷண்ட் மாருக்கு கொடுத்தீங்களா? கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தீங்களா? நீங்கள் செய்ய மக்களுக்கு நாங்கள் உடனே ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் கொடுக்க போகிறோம்னு சொன்னீங்க. ஒரு சாணமெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்கல, 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு கொடுத்துக்கொள்ள. 5000 ரூபா கொடுக்குறது தான் பெட்ரோல் விலையை நாங்கள் குறைக்காமல் இருந்தோம்னு சொன்னீங்க. அப்போ பெட்ரோல் சல்லியால் எவ்வளோ சல்லி உங்களுக்கு வந்துச்சு கொடுக்க இருந்துச்சு? சல்லி என்ன செய்ய 220 பில்லியனை பிரிண்ட் பண்ணி அச்சடித்த சல்லியை கூட மக்களுக்கு கொடுத்துக்கொள்ளாத ஒரு அரசாங்கமாக நீங்கள் மாறிடுங்க. இப்போ கவர்மெண்ட் கோட்டாவே ஃபெயில். மஹிந்த ராஜபக்சரை பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில், 15 கேபினட் மினிஸ்டர் போட்டு கேர்டேக்கர் கவர்மெண்ட் போட்டது ஃபெயில். இன்றைக்கு பாப்பா மாப்பா மூப்பா மவன் சண்டை ட்விட்டரில் அடித்து கொள்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் கமல் குண்டராத்னம் செல்கிறாரு, அவங்கள செஞ்சு சரியாக, அவங்க எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ண வச்சு சரியாக, அவங்க கம்ப பாவிக்கலையாம் பொல்ல பாவிக்கலையாம் என்று கமல் குண்டராத்னம் செல்ல போல நாமால் ராஜபக்சே இன்றைய ட்விட்டரில் போடுறாரு, இது நடந்ததை அடித்ததை ஃபுல்லாக அவர் கண்டெய்ம் பண்ணுறேன்னு. அப்போ அவர் அடித்தேன்னு சொல்கிறாரு, கமல் குண்டராத்னம் அடிக்கலைன்னு சொல்கிறாரு. யார் உண்மை செல்றேன்றதை அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். சரி, இது சம்பந்தமாக பல விடயங்களை நாம் கேட்க வேண்டும் உங்களிடம். நீங்கள் கொரோனா சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்க, கொரோனா வைரஸிலிருந்து இந்த அரசாங்கம் தான், கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் தான் கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கேன் உள்ளு. ஆனால் நாம் கேட்க வேண்டும், இந்த கொரோனா எதிர்ச்சியாக உலக நாடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த குறிப்பிட்ட 3 மாதங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மீண்டும் மக்களை இயல்பு நிலைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. இதே நிலைமையில் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களோ ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இவ்வாறும் குறுகிய 3 மாத காலத்திற்குள் இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு சுனாமி நினைவிக்கா? ஸ்ரீலங்காவில் சுனாமி வரப்போல யாருக்கும் சுனாமி தெரியாது. சிலம் ஏர்போர்ட்டுக்கு போனால் சுனாமியை கூட்டியும் வர்றதுக்கு, சுனாமியை சந்திரிகா சொல்ல போல சுனாமி வந்தின போல் சிலம் ஏர்போர்ட்டுக்கு ஓடினா சுனாமியை கூட்டியும் வர்றதுக்கு. அதே மாதிரி தான் கொரோனா வரப்போல கோவிட் குயின் பவித்ராக தெரியா கொரோனான்ற எண்ணெய். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையே சஜித்தையும் தான் செஞ்சுப்பாருன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக செஞ்சுப்பார். எனக்கு அந்த பார்லிமெண்ட்டில் கொரோனாவை பற்றி சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள்லேருந்தே சஜித் பிரேமதாஸ் மட்டும்தான். அவரை தான் போட்டு பார்லிமெண்ட்டில் அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. அவர் சொல்கிறாரு கொரோனான்ற ஒரு நசல் வந்திருக்குது, உடனடியாக மாஸ்க் எடுக்கணும், உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதுக்கு குவாரண்டைன். அந்த நேரத்தில் குவாரண்டைன் ஒருத்தருக்கு தெரியா குவாரண்டைன் போல் ஏவா முக்கு தோணாயிண்டா பவித்ரா, மாஸ்க் ஏவா முக்கு தோணாயிண்டா ரைட்டா. அப்போ டூரிஸ்ட் வாரத்தை நிப்பாட்டு போல அப்படி சீன இங்கே என்ன அப்படி அனைத்து ரடவழின்னு டூரிஸ்ட் கேன வேண்டாம். இப்போ அந்த அளவுக்கு தான் பவித்ராட தலை இருந்துச்சு. கொரோனாண்டா என்னென்னு தெரியா, கோவிட் 19 என்னென்னு தெரியா, மாஸ்க் ஏன் போடணும்னு தெரியா. ஏன் முந்தி மாஸ்கை போட்டு ரோட்டில் போகல அடிப்பான், இப்போ எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் ரோட்டில் போகிறான். முந்தி ஒரு பொம்பளை மூத்த முடிக்க போனால் அடி பஸ்லேருந்து இறக்கினானு, இப்போ அவ்வளோ பேர் மூத்த மூடிட்டே தான் போகணும், மூடி மூடாமல் போனான்னு அடிப்பான். இப்போ எப்படி மாறிட்டு காலம் பாருங்கள். இதுதான் நிலைமை. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்ன நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இது சஜித் பிரேமதாசை இருந்திருந்தால் இந்த சிஸ்டமே இவ்வளோ மோசமாக போய் தெரியாது. இதுக்கு பார்க்க நல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இப்போ அனில் ஜெயசிங்கை பாருங்கள், ஒரு கொமெடியன் மைதானி அனில் ஜெயசிங்கை வச்சு உருட்டுறாங்க. அவர் ஸ்டேட்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒண்டை கொடுக்காம மறுநாளைக்கு ஒண்டை கொடுக்காம சிறுசைக்கு வந்தால் ஒன்றை சொல்கிறான், ரூப் வாங்கி போனால் இன்னொன்று சொல்கிறான், இன்னொன்று மெத்திவரனை தியாண்ட புழுவாங்கின்றான், அது போகிற சொல்கிறான் நான் சொல்லலைன்றான், அதுபோல் இதை வைக்கலாம் அதுக்கு நீதி ரீதிக்குன்னு சொல்கிறான். இப்போ கூட எலெக்ஷன் கமிஷன் 5 ஆகஸ்ட்டை போட்டாச்சு, நல்லா கேட்டுக்கோங்க கேஸை கொஞ்சம், இது உங்களோட மீடியாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கு வெளியாகுது கேஸ். இப்போ இந்த கமல் குண்டராத்னர் கேஸை பொறுத்த அளவில் இப்போ ஜனாதிபதி போட்டாராம் ஆர்டர் ஒன்று எப்படின்னு சொன்னால், எங்கே சரி ஒருத்தன் வந்து டிமான்ஸ்ட்ரேட் பண்ண வந்தால் அவனுக்கு பெட்டன் சார்ஜ் பண்ணாங்க, அவனுக்கு ஓட்ட கேனன் அடிக்காங்க, அவனுக்கு டியர் கேஸ் பண்ணாங்க, அவ்வளோ பேரை அள்ளிக்கும் போய் குவாரண்டைன் பண்ணுங்க. ஜனாதிபதிக்கு எந்த பவரிக்கு எந்த நாட்டில் எந்த கன்ஸ்டியூஷனில் ஜனாதிபதிக்கு ரைட் ஒன்று கொடுத்துருக்கி ஹெல்த் மினிஸ்டர் டியூட்டி ஹெல்த் செக்ரட்டரி செய்ய வேண்டிய டியூட்டியை ஜனாதிபதி செய்கிறதுக்கு? அப்போ இப்போ இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த பெரட்டுகாமி செஞ்ச அநியாயத்துக்கு எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தினோம்னு சொல்லுவோமே.
அப்போ அவ்வளோ கட்சிக்காரனை கொடுப்பீங்க, குவாரண்டைன் போட்டால் அஞ்சாந்தி எலெக்ஷன் வைக்கலவை. அப்படி ஆர்ப்பாட்டம் செய்வது கொரோனா சமூக இடைவெளியை மீறுகின்ற ஒரு செயலாக இல்லை. நாங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண நாங்கள் உங்களோட இப்போ பெரட்டு காமி என்ன செஞ்சான், அமெரிக்கன் எம்பசிக்கு வாரேன்னு தான் சொன்னான். ஆனால் அமெரிக்கன் எம்பசிக்கு போகல, அவரைங்கன்னா கோல்பிட்டி ஜங்ஷனில் நீங்கள் முத முத அடிச்சீங்க கோல்பிட்டி ஜங்ஷனில். அப்போ உங்களோட கோர்ட் ஆர்டர் இருக்குது, நான் இஸ் ஃபஸ்ட் டே நான் தான் முத முத பேசினேன். உங்களோட கோர்ட் ஆர்டர் இங்கேக்கு அமெரிக்கன் எம்பசி முன்னுக்கு போயிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ ஆர்ப்பாட்டம்டா சோஷியல் டிஸ்டன்ஸும் பண்ணலை, அங்கே பண்ணலைன்ற ஒரு ஆர்டர். இப்போ அவங்க கோல்பிட்டி ஜங்ஷனில் பண்ணினாங்க, அப்போ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சார் நீங்கள் அதே முடிவுமே, நாங்கள் அதை காணலை இடுவோமே. அறவாசி பேர் நடந்து வந்தாங்க லிப்டன் சர்க்கிளுக்கு, லிப்டன் சர்க்கிள்கிட்ட கேமரா அடித்து எல்லோரும் காட்டினா தான் எல்லா டிவி ஸ்டேஷன்லேயும் ஒரு ஒரு மீட்டர் வச்சு தான் போர்டை பிடிச்சி கொண்டிருந்தாங்க. சத்தம் போடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. குமார் குண்டரத்னம் அவர் அவர்கிட்ட ஸ்பீச்சை பண்ணி கொண்டிருக்க போல தான் அவ்வளோ இதாக இழுத்துவும் போகிறாங்க. அந்த பொம்பளையே ஒரு 50 பேர் கூட வட்ட பண்ணி எல்லாம் போட்டு அவ நெசுக்கி பிசுக்கி காலை முறுக்கி கையை முறுக்கி இவங்க அந்த கேமராவை அந்த உசக எடுத்து கொண்டு போகல, உள்ளு காலையெல்லாம் குத்தினான், எல்லாத்துக்கும் குத்தி தான் அந்த பொம்பளையை தூக்கி அப்படி மீனை போடுற மாதிரி வீசுகிறான் உள்ளுக்கு. அப்போ உங்களோட உங்களோட குவாரண்டைன் லோ அப்படியா சொல்லுது? இப்போ இப்படி செஞ்சா அந்த போலீஸ்காரன் 30 பேரை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சான்டா? உடனே அவனுக்கு எக்ஷன் எடுக்கல, அவனை குவாரண்டைன் பண்ண அனுப்பிட்டாங்க. பையனால் நீதிமன்றத்தில் அந்த சம்பவம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக கட்டாயம் எடுக்கணும், நீதிமன்றத்தில் எடுக்கணும் மட்டும் இல்லை. இப்போ இன்றைய அறிவித்திருந்தார்களே, இல்லை அதுதான் சொல்கிறேனே, அதை அதை கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு போகணும், ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்வால்வ் அங்கே வரும். ஏன்னு கேட்டால் இலங்கை வாழும் மக்களுக்கு உள்ள ஒரே ஒரு கன்ஃபிடன்ஸ் மூணே மூணு இடம்தான். ஒன்று எலெக்ஷன் கமிஷன். இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக நடக்கிற சொல்லி தான் இலங்கையில் 120 கட்சி இருந்தாலும் ஒரே ஒரு கட்சி கமிஷனுக்கு விரோதமாகவும் சிறுபான்மை ஊழுக்கு எகேன்ஸ்டாகவும் பேசுது. யார் பேசுகிறா? மாச்சார ஜிஎல் பீரிஸ், ப்ரொஃபஸர் ஜிஎல் பீரிஸ், அவர்கிட்ட இருக்கிற குடுகாரன், மிரிஸ் குடுகாரன், போத்தல்காரன், அரக்கு சப்ளை பண்ணுறவன், எத்தனோ சப்ளை பண்ணுறவன் எல்லாம் வந்து இன்றைக்கி போட்டு பெனரி கீழே வந்து ஊழுக்கு ஏசுகிறான். அப்போ தான் நாங்கள் சொல்கிறோம் ஊழு கையை வச்சுப்பார், ரைட்? அப்போ ஊழின்னு சொல்கிறது அவர் நேர்மையாக இந்த மாதிரி காட்டேனுக்கெல்லாம் ஓட் பண்ண வானம்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு நீங்கள் ஊழுக்கு அடிக்கிறீங்க. இதை மைந்த தேசிய செல்ல தானே செய்கிறாரு. நல்ல ஆட்களை தேர்ந்தெடுங்க, கள்ள நூல் எடுக்க வானம். இப்போ போட்டுவை நீங்கள் எடுத்துக்கொண்டா போட்டுவில் அரைவாசிக்கு அரைவாசி மறியல் போய்ட்டு வந்து நினைக்கிறான். பார்லிமெண்ட்டில் இருந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிண்டா, இப்போ நீங்கள் ஜனாதிபதி எடுத்தா ஜனாதிபதி வெத்தின சுட்டி அவர்கிட்ட கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கி, நாளைக்கு அவர் ஜனாதிபதி இல்லாவிடும் திரும்ப அந்த கேஸ் எடுப்படும். ஏன் நாட்டில் சும்மா கேஸ் போடலே, கிரிமினல் கேஸ் இல்லையா போட்டு வச்சிருக்கி கோட்டாபி ராஜபக்சேக்கு. அதுலேருந்து தப்பு அவருக்கு ஏலாவே, இலங்கை வரலாறுல ஃபஸ்ட் டைம் இல்லையா ஒரு கிரிமினல் ஒரு கேஸ் போட்ட ஒரு ஆள் ஜனாதிபதியாக வந்திருக்கேன். இந்த நாட்டில் இருந்து ஜனாதிபதி மாதிரி பாருங்கள், ஜேஆர் ஜெயவர்தன், ரணசிங்க பிரேமதாஸ், டிபி விஜயதுங்க, சந்திரிகா குமாரனதுங்க, மஹிந்த ராஜபக்ச, அவருக்கு அவருடைய ஜனாதிபதி தூர முடிஞ்சப்பட தான் வழக்கு, சுனாமி சலியை விட்டது, அது கூட சரத் சில்வா அவரை காப்பாற்றி போட்டு ஓப்பன் ஆக சொன்னான். இந்த கல்லனை நான் மறியல் அனுப்பிக்கணும், நான் தான் பாதுகாத்தேன்னு ஓப்பனாக சொன்ன. அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஜட்மெண்ட்டை ரோங்க எலிமினேட் அவர் ஏற்றுக்கொள்கிறாரு, சரியா? அப்போ அங்கே ஒரு ஜனாதிபதி, அதுக்கப்புறம் மைத்ரிபால வந்தார், அதுக்கப்புறம் திரும்ப கோட்டாக வந்திருக்காரு. அப்போ நானும் தம்பி தான் வளக்கொடைக்கிற ஒரே ஒரு ஜனாதிபதிமார், மற்ற எல்லாரும் கிளீன் ஜனாதிபதிமார் இந்த நாட்டில். இப்போ இதை போடுவோம்னு யோசிக்கிறீங்க போலிக்கிறீங்க, இந்த நியூஸ் நாங்கள் போடுவோம்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே யோசிக்கிறேன், போடு மேடம் நான் தானே பேசுகிறேன், நீங்கள் பயப்படுவோம். அப்படி இல்லை, மக்கள் இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஐசிதா நீ போய் நீ என்ன நான் பேசிக்கொண்டு போகப்போல எனக்கு உங்களுக்கு வேறுத்து போடுது, நீங்கள் பயப்படுவானும் பேசுவது, நான் பேசுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நிகழ்ச்சி உண்மை முகமாக, அப்போ நீ பயப்படாம நீ கேளுங்க, நீ ஒன்று எக்ஸைட் ஆகும். நிச்சயமாக உண்மை முகம் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் தீர்மானிப்பார்கள் நீங்கள் பேசுவதில் உண்மை இருக்கிறதா. மக்களை தெரியுமே, மக்கள் தெளிவாக அசாத்தாலி பேசினா அது உண்மையாக தான் இருக்கும், அதில் எங்கே எங்கேயுமே மிஸ்டேக் இல்லை. இவ்வளோ தான் என்ன வழக்கு போட்டிப்பான எவ்வளோ பேரும், இன்ன வரைக்கும் ஒரு வழக்கு புள்ளையும் இல்லை, ஒரு விட்ரோல் நடக்கையும் இல்லை. நான் சொல்கிறத சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறேன் என்கிட்ட, அது உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. பேமிலாம் கேளுங்க.
உண்மை முகம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் காரசாரமான ஒரு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் முன்னாள் மேல் மாகாண ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அசாத் சாலி அவர்கள். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சுவாசம் டிவி என்கின்ற ஃபேஸ்புக் லைக் பேஜினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், அல்லது விரும்பாவிட்டாலும் நீங்கள் லைக் செய்யலாம். அதே போன்று தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இன்னும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதே போன்று www.swasam.lk என்கின்ற எமது இணையதளத்தினூடாக பல செய்திகளை உடனடியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், உடனுக்குடன் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி அவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டும். பொதுஜன பெரமுன கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தற்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள், இணைந்து செயற்படுகின்றார்கள், தேர்தலில் இணைந்து போட்டியிடுகின்றார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் இருவராக பிரிந்திருக்கின்றனர். இப்போது ஒரு விடயம் உங்களிடம் கேட்க வேண்டும். அதாவது நல்ல கேள்வி. அதாவது ட்ரூத்தட் பெரும்பான்மையை பெறுவது அவர்களுக்கு சாதகமாக, அதாவது அரசாங்கத்திற்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இலக்குவாக அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? டூ தேர்ட் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டூ தேர்ட் மறந்துருங்க. டூ தேர்ட் மஹிந்த ராஜபக்சேயோ கோட்டாபய ராஜபக்சேயோ இல்லை, சிம்பிள் மெஜாரிட்டி எடுக்கிறதும் இப்போ அவங்களுக்கு கஷ்டம். ஆனால் உங்கள் ரெண்டு விஷயம் ரெண்டுக்கும் வரணும். முதல் நீங்கள் சொல்கிறீங்க பொதுஜன பெருமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி டிவோர்ஸ் ஆகின ரெண்டு பேர் இப்போ 6 மாதம் லோயர்மார் ஜட்ஜஸ்மார் லீவ் கொடுப்பாங்க. நீங்கள் விருப்பமோ இல்லையோ 6 மாதம் வாழ்ந்து ஆகணும், வாழ்ந்து எனக்கு ரிசார்ட் போனாங்க 6 மாதம் பிறகு வாங்க கோட்டுக்கு. அது மாதிரி உண்டு தான் பொதுஜன பெருமுனையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி எடுத்தால் டெய்லி அவங்க அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, போட்டு உக்காரன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அடிக்கிறான், எங்களுக்கு வெளியே போய்த்தி இவனுக்கு கேட்குறானு, இவனு என்ன நினச்சி கொண்டிருக்கிறானு. இது உண்மையிலே மஹிந்த ராஜபக்சேட ஒரு இன்போர்ன் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அவனோட பிறக்க போப்பிலே அவன்கிட்ட வந்த ஒரு கலைத்தான். ரெண்டு கூட்டாளி மாதிரி இருந்தானே அவன் ரெண்டு பேரை பிரித்து பார்க்குறது தான் மஹிந்த ராஜபக்சேட லைஃப் ஸ்டைல். அதை அவர்கிட்ட முந்திலையும் செஞ்சு எல்டிடி காலத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரெண்டு கா பிரிச்சுட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க யூஎன்பியை ரெண்டு கா உடைச்சார், ஜேவிபியை ரெண்டு கா உடைச்சார், முஸ்லீம் காங்கிரஸை 4-5 துண்டாக உடைச்சி போட்டார். இப்படி எந்த கட்சி மாஜன பக்சையை உடைச்சார், எல்லாத்தையும் உடைச்சி நான் தனியாக ஆளோணுமென்று வந்தார். தனியாக ஆளணும்னு வந்து மஹிந்த ராஜபக்சேக்கு ஆளையெல்லாம் பேத்துட்டு 12 வருஷத்தை மெண்டேட்டை மக்கள் கொடுக்கும், 10 வருஷத்தை பண்ணிவிட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடி பேத்தார். ஏண்டுக்குன்னா அவருக்கு ஆட்சி பண்ண ஏலாம் பேத்துட்டு நாட்டில் சல் இல்லை, உலகம் பூரா எல்லா ஏரியாலையும் இவரை பிளாக் மார்க்கில் போட்டு இவரை ரெட் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி பண்ணிட்டான். எந்த ஒரு நாட்டுக்கும் போயெல்லாம் பேத்துட்டு லண்டனுக்கு கூட பேத்து ஏர்போர்ட்லேயும் வெளியேறங்க எல்லாம் பேத்துரு மஹிந்த ராஜபக்சே. ஆனால் மீண்டும் அந்த ஒரு நிலைமை வந்துச்சு. கேளுங்க சப்ஜெக்ட் வாரு வந்துட்டு வந்துட்டா மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு நல்லாட்சி. நல்லாட்சியை கொண்டாங்க ரெண்டு பேர். யூஎன்பியில் ரணில் விக்ரமசிங்க கேட்டிருந்தால் நிச்சயமாக வெத்த போகிறது இல்லை, மைந்தர் என்ன பிரச்சனை இருந்தாலும் ரணில் வெத்த மாட்டான். மைத்திரியை கொண்டதோட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சேர்ந்துச்சு, அவனும் சேர்ந்து ஒரு மாதிரியாக ராஜபக்சேயை தோக்கடிச்சு மைத்ரி பாலசிசேன நாட்டில் ஜனாது ஜனாதிபதியாக வந்ததோடே தான் இந்த சென்ட்ரல் பேங்க் பிரச்சனை வருது. ராஜித சேனாரத்ன மற்ற அமைச்சர்மார் மைத்ரிபால் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் சென்ட்ரல் பேங்குக்கு வேறொரு நாட்டில் இருக்கிற உத்தரவு கொண்டு போட வேணும், சொல்லத்தக்கனை ரணிலுக்கு தேவைப்பட்டு அதே தான் செய்யணும்னு அதே தான் செஞ்சு அங்கே ஸ்டார்ட் ஆகின பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்காத ஒரே காரணத்துக்கு 4.5 வருஷத்துக்குள்ளே நல்லாட்சி அரசாங்கம் போச்சு. ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்தில் 4.5 வருஷத்தில் இப்படி ரோட்டில் எல்லாம் ஆள் சாவல்ல, அண்டர் வேர்ல்ட் காரம் இப்படி சாவையும் இல்லை, சரியா ரோட்டில் மக்கள் கொள்ளை அடிக்கல. நடந்துச்சு என்னென்னா இவங்களே செஞ்ச பிரச்சனையில் தான் நடந்துச்சு. நான் சொல்லலை, மைத்ரிபால சிறிசேன சொல்கிறாரு, இந்த நாட்டில் நடந்த அழுத்கம இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் கின்தோட்ட இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அம்பார இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரியா மினிவங்கோட எட்டி போல குறுநாகலாம் அடித்த எல்லாமே போட்டுக்காரன் செஞ்சுன்றதை ஜனாதிபதி அவரோட சீட்லேருந்து போகும்போதை சொல்லிட்டு போடுறாரு. இவனோடு தான் செஞ்சு அதனால தான் இவனோட அரெஸ்ட் பண்ணினோம் சரி. அந்த அடித்து அழித்ததுக்கு கூட கம்பன்சேஷன் கொடுக்கல, கம்பன்சேஷன் நாங்கள் தான் எங்களோட அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் வந்தபோது தான் விசேஷமாக மஹிந்த ராஜபக்சே அழித்த அழுத்காமைக்கு 182 மில்லியன் கடைசியாக கொடுத்து நான் போய்த்தான். அதுதான் உண்மையான நிலைமை. அதாவது மைத்ரிபாலே அவரோட வாயால் சொல்கிறாரு இது தான் பிரச்சனை, இவங்களோடு தான் செஞ்சாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சுத்தான் இந்த பவருக்கு வராங்க. இது எப்படி செய்கிறாங்கன்ற சொல்லி
ஒரு 21 ஈஸ்டர் பொம்மைங்க போடுறாங்க. இந்த ஈஸ்டர் பொம்மைங்க போட்டு போட்டு நவம்பரில் வச்சு கார்டினலுக்கு சொல்கிறாரு கோட்டாபய ராஜபக்சே, நான் பவருக்கு வந்த சிறுக்கு அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணி போடுவோம் உள்ளுக்கு. யார் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை. நாங்கள் பிரசிடென்ஷியல் கமிஷனுக்கு பார்லிமெண்ட் கமிட்டிக்கு பேத்து நாங்கள் சொல்கிறோம், அப்துல் ராசிக்கு அரெஸ்ட் பண்ணுங்க. ஐசிஸ் ஐடியாலஜியை நல்லம், ஐசிஸ் ஐடியாலஜி நல்லம், அவருடைய பேரை செல்ல போலே மயிலெல்லாம் நேரையாகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்பீச்சை நாங்கள் கொடுக்குறோம் கமிஷனுக்கு, அந்த ஸ்பீச்சை நாங்கள் கொடுக்குறோம் பார்லிமெண்ட் சிலை கமிட்டிக்கு, ஜனாதிபதிக்கு 50 தடவை பேசணும். அவர் கால் பண்ணினா அந்த சைடில் உள்ள ஒருத்தனுக்கு தாரு சார் இன்டெலிஜென்ஸுக்கு பேசுகிறாராகியும் சார் ஒன்றும் செய்யலை சார், அவர் எங்கள்கிட்ட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். இப்போ இவர் தான் நாட்டில் முஸ்லீம்கள்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஆமிட. அப்போ இவர் தான் மயில் கிளிங்காக வந்து பேசுகிறார் தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு. நல்லா கேட்டுக்கோங்க, அங்கெல்லாம் ஜாராண்ட கதையை எடுத்து பேசினா கேளியரம்புக்கு வேலை வந்து ஹீரோ டிவியில் சொல்கிறாரு, ஜாரானுக்கும் சொல்லி கொடுத்தோம் நாங்கள் தான், பொட்டு அம்மனுக்கும் சொல்லி கொடுத்தோம் நாங்கள் தான். இப்போ இது ரெண்டாக கேட்டுக்கொண்டு இந்த கார்டினல் போன கிழமை ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார், வந்து செல்லாங் எலிவென ஜாமேட்டின்றார் கார்டினல் மெல்கம் ரஞ்சித். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் நினச்சேன் அங்கே தான் இருந்தான்னு சொல்லி எல்லா கல்லனும் பார்த்தா எல்லா கல்லனும் இருக்கிறான். இங்கே இருக்கிற இடத்துல கல்லன் உள்ள சில கல்லனும் எலெக்ஷனும் கேட்குறான்ட்டு சொன்னி நான் இல்லை கார்டினல். அப்போ நான் நேற்று பேச்ச ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறேன், கார்டினல் ஏன் திரும்ப க்வெஸ்சன் பண்ணுறில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தாங்க, இங்கே இருக்கிற கல்லனும் யாருன்னு சொல்லி அப்போ ஆக்ஷன் எடுக்கலும். இப்போ இதெல்லாம் நான் பேசுகிறது வந்து ஒன் ரெக்கார்டிங்கிற சாமனம் தான், சரியா? அப்போ நான் வந்து ஐசிஸ் தலைவருடைய கதையை நான் சொல்கிறேன்னு வந்து அவருடைய பேரை சொல்ல போ பிள்ளைவனுக்கு மயில் எலும்புறேன்னு சொன்னால் இவன் என்ன நோக்கத்தோடு இருக்கிறான்னு பாருங்கள், சரியா? அங்கே ஜாரான் அடிக்கிற விஷயத்தில் நாங்கள் தான் 2016 மார்ச் 15 இப்போ இது மொதல் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஜாரானை, உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சரி. அதுக்கு பிறகு கூட இந்த லிஸ்ட் அவுட் ஆகின பிறகு நாங்கள் ஐஜிபியை கால் பண்ணி சொல்கிறோம், நாங்கள் சொல்லிக்கொண்டே வந்தால் இவன் தான் இப்போ பிரச்சனை, இவன் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் அப்போ கவர்னர், அப்போ அப்படி சொல்லியும் ஜாரானை அரெஸ்ட் பண்ணலை. அதான் சொல்கிறேன், எங்களுக்கு என்ன செய்யலும் ஜனாதிபதி இல்லை, உடனே கால் பண்ணி செல்லும் தாருங்க. இப்போ அது எல்லாத்தையும் விட நல்ல ஒரு விஷயத்தை மக்கள் தெரிஞ்சுங்க, கிறிஸ்டியன் மக்களுக்கு விளங்க வேண்டிய ஒரு நியூஸ். நீங்கள் பார்த்துங்க, இந்த ஈஸ்டர் பொம்மைங் நடந்த போகிற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் மஹிந்த ராஜபக்சே, அதை கட்டிங் உங்களுக்கு ஓம்டா தாரேன், நீங்கள் இதில் போடையிலுமா. அதில் வச்சு விமல் வீரவாச சொல்கிறாரு, இந்த நாட்டில் இருக்கிற பிரபு தேசபாலனை மமனவி, நான் பிரபு இல்லை, நான் விஐபி இல்லை, பிரபு ஆரக்ஷக அன்சேங் தனுவாத் கேருவா மெத்துமா ஆட்டேன்னு சொல்லி காட்டுறான் தார மஹிந்த ராஜபக்சே. மெத்துமா தண்டமா தவாஸ் பாலோகடே சார், 15 முத இவருக்கு தெரியுமா ஜாரானும் இந்த ஆட்கள் 8 பேரோடு அட்டாக் பண்ண போகிறான், இவன்ட டெலிஃபோன் நம்பர் இவன்ட அட்ரஸ் எங்கெங்கே அடிக்க போகிறான்ற டீட்டெயில் வந்துச்சான் மஹிந்த ராஜபக்சே என்று சொல்கிறான் தாரு நாயில் விமல் வீரவன்சர். அப்போ இவ்வளோ டாக்குமெண்ட் வந்த மஹிந்த ராஜபக்சே ஏன் சைலண்ட்டாக இருந்தார்? இந்த நாட்டில் பொறுமதியான ஒரு ஆளே அவர், விஐபி இந்த நாட்டில் இருந்த விபக்ஷ நாயக்கியா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அப்போ அவர் ஒரு டெலிஃபோன் கால் எடுத்து, அவர் கான்ட்ராக்ட் கொடுக்குற ரணிலுக்கு தானே, ரெண்டு பேரும் தானே கான்ட்ராக்ட்காரன்னு, ரணிலுக்கு கால் பண்ணி மகே மித்ரையா மே முகதுமே விசேக்விந்த காண்டியானவா ஜாரான் என்னவாலு மே என்னவாலு மே மே கோவிலோட மே மே சர்ச்சோட காண்டியானாலும் முகத்து காத்த பிலிவர் இல்லாட்டி அவர் போலீஸ் பற்றிக்கு இல்லாட்டி அமுதா பற்றிக்கு மஹிந்த ராஜபக்சே கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணலை ஏன்? இந்த கேள்விக்கு மறுமொழி மஹிந்த ராஜபக்சே நீங்கள் கிடைக்கிது இல்லையே இன்ன வரைக்கும். நான் எத்தனையோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டுட்டேன் மஹிந்த ராஜபக்சே ஆன்சர் பண்ண சொல்லி, மஹிந்த ராஜபக்சே ஆன்சர் பண்ணுறாரு இல்லை. அப்போ அவங்களோட இன்வால்மெண்ட் இதுலேயும் இருக்குது. அப்போ இந்த பவருக்கு வந்துட்டாங்க. இப்போ திரும்ப நீ கேட்ட கேள்வி தான் வரும், திரும்ப என்ன செய்தா எல்லா அரசியல் கட்சியையும் ரெண்டாக பிரிக்கிற வேலையை தான் மறுவா பார்க்குறாங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ ஐக்கிய தேசிய கட்சியையும் யூஎன் சமகி பெருமுனை, சமகி பெருமுனை என்று சொல்கிற கட்சி மஹிந்த ராஜபக்சேயோ நீங்களோ நினைக்கிற மாதிரி ஆவல்ல, ஐக்கிய தேசிய கட்சி தான் தீர்மானித்து அவங்களோட ஒர்க்கிங் கமிட்டியில் ரணில் சியா பண்ணுற மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணாங்க சமகி ஜலபல வேகையை ஒன்று திறக்கணும், சமகி பலவேகை ஒன்று திறக்கணுன்ற தீர்மானம் எடுக்கிறாங்க. அதில் சஜித் பிரேமதாசை தான் ஜனாதிபதி கெனடியாக வரணுன்னு சொல்கிறாங்க.
அந்த எலெக்ஷன் முடிஞ்ச போகிறோம் திரும்ப மீட் பண்ணுற வகைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமகி பல வேகையில் லீடராக வரணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரணும் யாரும் இல்லை, சஜித் பிரேமதாஸ் ரணில வச்சுக்கோங்க தான் டிசிஷன் எடுக்காங்க. அதுக்கே செக்ரட்டரியாக வரணும் ரஞ்சித் மதுவ பண்டார். இந்த தீர்மானம் ஒர்க்கிங் கமிட்டியால் எடுத்தால் இந்த கட்சியை வந்து போட்டு அதனால தான் 97% மக்கள் அப்படியே வந்து இந்த எலெக்ஷனை கேட்குறாங்க. அப்போ 6 பேர் பேலன்ஸாக வைக்காங்க அங்கே. இந்த 6 பேர் தார் நல்லா கேட்டுக்கோங்க, மக்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். ரணில் விக்ரமசிங்க சென்ட்ரல் பேங்கை விட்டவன், ரவி கருணாநாயக் அவருடைய அசிஸ்டண்ட், தயா கமகே அந்த கவர்மெண்ட்லேயும் கான்ட்ராக்ட் செஞ்சவர், தார் போட்டார், ரோட் செஞ்சார், எல்லாம் செஞ்சார். வஜீர் அபயவாதன் இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட் எல்லா டீலும் பண்ணுற ஒரு ஆள். சாகல் ரத்னாக்கு எலெக்ஷன் கேட்கல, மக்கே அகில விராஜ் காரியவசம். இப்போ இந்த 6 பேர் தான் ஐக்கிய தேசிய கட்சி, இவங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் மஹிந்த ராஜபக்சேண்டா சஜித்துக்கு விரோதமாக முழு சீரோனே ஒரு டீம் நீங்கள் போடுங்க. நீங்கள் 6 பேர் வச்சு வந்தால் நாங்கள் நீங்கள் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கவர்மெண்ட்டோட செய்வோன்றே தான் அவங்களோட பிளான். இந்த பிளானுக்கு எந்த ஒரு ஐக்கிய தேசிய கட்சி மக்களும் வாக்களிக்க போகிறதும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற புத்திசாலிகள் யாரும் இந்த மாதிரி கள்ள குரூப் ஒன்றுக்கு வாக்களிக்க போகிறதும் இல்லை. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மஹிந்த ராஜபக்சேல போட்டு பிரிஞ்ச மாதிரி இல்லை. இங்கே வந்து இவங்களோட போனது வந்து 6 பேர் பேலன்ஸ் ஆகினாங்க, அது சமகிக்கு வர வேண்டிய ஆட்கள் அங்கே இருந்தாங்க. அதில் என்ன நினைஞ்சிங்கடா, சமகி பலவேகே க்ளீனாகி வந்துட்டு, அது க்ளீனாக வந்ததில் கள்ளன் 6 பேர் அங்கே நின்ட்டான். இப்போ இந்த கள்ளன் 6 பேர் மைந்தியோடு சேர்ந்து தான் எலெக்ஷன் கேட்டுட்டு மைந்தியோடு சேர்கிற ஐடியோட தான் இருக்கிறாங்க. பட் அதுக்கு மக்கள் இடம் வைக்க மாட்டாங்க. சஜித் பிரேமதாசுக்கு அமோக வெற்றினு கொடுத்து ஒரு புதிய ஒரு தலைவர், யங்கான ஒரு தலைமத்துவம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தலைமத்துவம், அதோடு இருக்கிற டீம் ஒரு க்ளீனான டீமுக்கு பாரம் கொடுப்பாங்க, அது தான் நாட்டை முன்னுக்கு எடுத்து போகும். ஆனால் கடந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையின மக்களின் பெரும்பான்மையான வாக்குகளால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி. இப்போ நீங்கள் அந்த கேளுக்கு தான் நான் நிறைய மதிப்பு கொடுத்தேன், எல்லாம் பொய் சொல்லி மக்களுக்கு அடித்து சிறுபான்மை மக்களை கேவலப்படுத்தி வந்த ஓட்டு தானே அது, சிங்கள மக்கள்கிட்ட ஓட்டு எடுத்தாங்க எப்படின்னு சொன்னால் ஈஸ்டர் தாக்குறதை வச்சு எல்லாம் அந்தவாதி திரஸ்தவாதி சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்னு காட்டி சிங்கள ஓட்டை கூட்டினாங்க. நாங்கள் வரப்போல் உங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு ப்ரொமிஸ் பண்ணியாச்சு. இப்போ 7 மாதம் ஆகிச்சு, ஒன்றுமே செய்யலே. இனி மக்கள் வெறுப்புலைக்கிறான். இப்போ இந்த 3 மாதம் லாக்டவுன் பண்ணி உங்களுக்கோ இவருக்கோ எனக்கோ பைத்தியமாக தான் நிற்குது. இந்த நாட்டில் அறவாசி மக்களை திண்ணை இல்லாமல் பிசாசி ஆக்கி விட்டான். அறவாசி மக்களை வீட்டில் சிவத்தை பார்த்து 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 அவன் மென்டலாவிக்கிறான். அறவாசி பேர் ஒன்றும் இல்லாததுக்கு இன்றைக்கு கட்டலுக்காவிக்கிறான். அப்படி என்றால் இந்த மாதிரி நாட்டை அழிச்சு வச்சிருக்காங்க. லாக்டவுன் செய்தது ஒரு சிறந்த காரியமாக தென்படவில்லை இல்லையா? லாக்டவுன் பண்ணி என்னத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களே, இப்போ லாக்டவுன் பண்ணி நீங்கள் தானே, லாக்டவுன் பண்ண காலத்தில் 5000 ரூபா கொடுத்தீங்க தானே. ஏப்ரல் மாதம் நீங்கள் கொடுத்த 5000 ரூபா எடுக்கிறதுக்கு 8000 பேர் வந்து போலி இல்லை தான் போகிற இல்லைன்னு சொல்லி எதனாலும் ரோட்டுக்கு வரா மக்கள் போகிற இல்லைன்ட்டு. அப்போ அவங்க லாக்டவுன் எங்கே, குவாரண்டைன் எங்கே, அதுதான் கேட்குறேனே. ஈந்து ரெண்டு திறந்தீங்க வைன் ஸ்டோர்லாம் போலீஸ் பாதுகாவல் போட்டு எப்படி பசந்தா பங்குட்டீங்க? எப்படி உங்களோட குவாரண்டைன் லோ எங்கே இருந்துச்சு? உங்களோட குவாரண்டைன் லோ இருந்துச்சு எங்கே தெரியுமா? பன்சலைக்கு, கோவிலுக்கு, பள்ளிக்கு, சர்ச்சுக்கு தான் உங்களோட குவாரண்டைன் லோ. அதை மூடி வைங்க. நீங்கள் பள்ளியை போயிட்டு ஒன்றும் செஞ்சிடவானோ, நீங்கள் ரிலீஜியஸ் ப்ளேஸ் எல்லாம் மூடி வைங்க. அது மட்டும் தான் குவாரண்டைன். வைன் ஸ்டோர்ஸுக்கு குவாரண்டைன் இல்லை, பாருக்கு குவாரண்டைன் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டுக்கு குவாரண்டைன் இல்லை, அவங்க வைக்கிற மீட்டிங்களுக்கு குவாரண்டைன் இல்லை, அவங்க பொசலுக்கு பேர்த்து விஐபி மாற மாட்டோம் 500 பேர் பேர்த்து செய்கிறதுக்கு குவாரண்டைன் இல்லை. என்ன விஐபி குவாரண்டைன் உண்டு? சுவாசம் டிவியின் உண்மை முகம் அரசியல் நிகழ்ச்சியினை, நேர்காணல் நிகழ்ச்சியினை நேரலையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். www.swasam.lk என்கின்ற இணையதளத்தின் ஊடாக பிரவேசித்து பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் ஊடாக SWAASAM TV என்கின்ற ஃபேஸ்புக் லைக் பேஜினை லைக் செய்து கொள்ளுங்கள். இப்போதே அதனூடாக இன்னும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய தினம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மேல்மாகாண ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான ஆசாத் சாலி அவர்களோடு இன்று நேர்காணல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது உங்களிடம் கேட்க வேண்டும். கொரோனா வைரஸ் காரணமாக மக்கள் வீடுகளில் முடங்கி இருந்த போது அரசாங்கத்தால் 5000 ரூபாய் மற்றும் 10000 போன்ற கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது.
கொழும்பு மாவட்டத்தில் சரியான படிமுறையில் இந்த 5000 ரூபாய் மற்றும் 10000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என நீங்கள் ஊடகங்களூடாக உங்களது விசனங்களை தெரிவித்திருந்தீர்கள். ஆகவே அரசாங்கம் சொல்கிறது சகலருக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் அந்த கொடுப்பனவை பெறக்கூடிய மக்களுக்கு சரியான முறையில் அனைவருக்கும் அது சென்று இருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக நீங்கள் எதிர்ப்பு உங்களது விசனத்தை தெரிவித்திருந்தீர்கள், அப்படி இல்லை என்று. இந்த 5000 ரூபா கொடுக்குற நேரம் அனில் ஜெயசிங்க இலங்கையில் ஈந்திக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இருந்திருந்தாண்ட சொல்லி பாராய்க்கும், அதை எப்படி நிரோதானை பண்ணுறே எப்படி கொடுக்குறன்றதை சொல்லி கொடுத்து பாராய்க்கும் அரசாங்கத்துக்கு. உண்மையிலே இந்த 5000 கொடுக்குற நல்ல எண்ணம் அரசாங்கத்துக்கு இருந்திருந்தால் எல்லா வீட்லேயும் விற்கிற மண்சர் தானே, எல்லாத்துக்கும் ஒரே வவுறு தானேக்கு, எல்லாத்துக்கும் ஒரே பசி தானே வரும். ஒத்தனுக்கு ஒரு பசி, இன்னொத்தனுக்கு இன்னொரு பசியும் வராதே. அந்த எல்லாத்துக்கும் இவங்க என்ன செஞ்சுருக்கணும், கிராம சேவைக்கு போட்டு ரெண்டு பேர் பேக் தூக்கிறதுக்கு வச்சு நேராக கொண்டு போயிட்டு அச்சடித்த சளி தானே. இப்போ பெட்ரோல் சல்லியால் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் சல்லியே கொடுக்கல. 220 பில்லியன் அடித்தாங்க, அடித்த நோட்டை காய மொதல் கொண்டு போய் இப்படி எல்லா வீட்டுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து கொண்டு பேத்திருந்தா இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் மீந்திக்காது. இந்த 5000 ரூபா ஊடூடாக கொடுக்காமல் அதை அரசியல் மயப்படுத்தி டிஷர்ட் உடுப்பாட்டி போட்டோ லோகோ அடித்து தான் இவங்க வாசலில் வந்து நின்று ஜாக்கிர நேரத்தில் தான் மக்கள் குழம்பினாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், அரசாங்கம் கொடுக்குற 5000 ரூபா கூட அரசாங்கம் அச்சடி சல்லின்றது கூட மக்களுக்கு இப்போ விளப்பம். அதனால தான் போட்டுக்காரன் போவோம், போட்டுக்காரனுக்கு ஏசி திரட்டினாங்க மக்கள். நீயே இங்கே பாராய், அரசாங்கத்தால் கொடுக்குற நீயா கொடுக்குற, உன் பாப்பாவை கூட கோட்டா போய்ட்டு கையாலையாக கொடுக்காரு. இங்கிட்ட வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச சல்லி டெக் மக்கள் கெட்டின டெக்ஸ் சல்லியில் தான் நீங்கள் கெட்டுக்குவீங்க. ஏன்னா நீ பேத்துறேன்னு சொல்லி திரட்டி போட்டு தான் மக்கள் அந்த சல்லி எடுக்க போனாங்க. அந்த மக்களுக்கு எத்தனை பேருக்கு 7 நாள் போனோம், 8 நாள் போனோம், 10 நாளாக நாங்கள் நிற்கிறோம் போலன்னு வெளில 4 மணிக்கு வந்த நாங்கள் ராவ் 7 மணியாகவும் இன்னும் எங்களுக்கு தள்ளி தரலைன்றதை சுயசாபுர ஃப்ளட்லேருந்து ஆட்கள் பேசுகிறது நாங்கள் பார்த்தோம். அதேமாதிரி பல இடத்துல பலமாய் ஆட்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம், அரசாங்கத்துக்கு விரோதமாக கத்தினதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த 5000 ரூபா கொடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், அப்போ மெனிஃபெஸ்டோ போட்டிக்கு உண்டாவது இன்ன வரைக்கும் அமுலு குணராத ஒரே ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் வரலாறு எடுத்து பார்த்தா 7 மாதம் ஆட்சி பண்ண அரசாங்கம். இப்போ நாங்கள் நல்ல ஆட்சி எடுத்தோம், நாங்கள் 100 நாள் திட்டம் போட்டோம். அந்த 100 நாள் திட்டத்தில் இலங்கை முழுக்க எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத வேலை திட்டமோட செஞ்சு முடித்தாங்க. 100 நாள் திட்டம் உண்டு. அதுபுறம் கூட மக்களுக்கு என்னென்ன நல்லாட்சி அரசாங்கம் பிறந்தினாங்களோ அவ்வளோ கொடுத்து முடித்தாங்களே. நீங்கள் ஒன்றையும் கொடுக்கல, நீங்கள் கொடுத்த கம்யூனலை மட்டும்தான். சிறுபான்மைக்கு அடிக்கணும், சிறுபான்மைக்கு அடிக்கணும், சிறுபான் தலையில் எலும்பு விடக்கூடாது. அந்தவாதி திரஷ்டவாதி, அந்தவாதி திரஷ்டவாதி, இதுதான் உட மைக். மைக்கில் பேத்து பேத்து கத்தினை. எம்சிசி நாங்கள் சைன் பண்ண மாட்டோம். இப்போ எம்சிசி கலவுல சைன் பண்ணிக்கலாம். அந்த உன்னிட்டு கேட்குற கேள்விக்கு இன்னும் மறுமொழி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயார் இல்லை. ஏன், எம்சிசி உள்ளுக்காலம் என்னமோ நடந்து தான் இருக்குது. இப்போ இந்த PCR டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்ன அமெரிக்கன்காரன் நேற்று இன்றைக்கு கூட விமல் வீரவன்சை சொல்கிறான். அவன் அமெரிக்கன் எம்பசிக்கு சேர்ந்து ஒத்தன் இல்லை, அவன் மெரைன் செக்யூரிட்டி டிவிஷனில் ஒத்தன். இவன் என்னத்துக்கு வந்திருக்கான்? நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை விமல் வீரவன்சை இப்போ கேட்காரு. ஏன், இப்போ அவங்களுக்கு ரோட்டுக்கு இறங்கி போகலாம். வாச்சாலி அம்மாய் பேசி 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 கோட்டா மல்லோட வர மல்லோட வர கோட்டா வெறும் கையோடு வந்து ஆட்களையும் வெறுமனே ஆக்கி ஆட்கள்கிட்ட பேசை முட்டு ஆட்கள்கிட்ட சாக்கலைகிற சல்லியும் கிளப்பி விட்டு அரசாங்கம் இப்போ ஆட்கள் பிச்சைக்காரனாக மாறியா? இன்றைக்கி கோடீஸ்வரனுக்கும் சல்லி இல்லை. இன்றைக்கு நீங்கள் 5000 ரூபா எடுக்கிற இடத்துல நீங்கள் பார்த்துமே ப்ராடு வாங்கிச்சு. 5000 ரூபா எடுக்க போன இடத்துல நீங்கள் கண்டிங்க கார் வேன் எல்லாம் மீக்குது. அப்போ அவனுக்கு அவ்வளோ பஞ்சம் சொல்லிதான் அந்த 5000 ரூபா எடுக்க வந்தான். அதை கூட அரசாங்கத்துக்கு ஒழுங்காக கொடுத்து கொள்ளாமல் போச்சு. அதனால் அரசாங்கம் கடன், அதாவது கடன்களை செலுத்தாமல் காலப்பகுதியில் கடன்களை செலுத்தாதீர்கள், அதே போன்று அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளத்தை சரியான முறையில் வழங்கியிருந்தது, இதெல்லாம் ஒரு நல்ல விடயமாக நீங்கள் பார்க்கவில்லை? அரசாங்கம் எங்கே கொடுத்துச்சு, எங்கே சொல்லி கொடுத்தான்? இப்போ ஊழியர்கள் மற்றும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு கொரோனா வந்து ஒரு காரணம் இல்லை அவனுக்கு சம்பளம் கொடுக்காமிக்குது. கம்பெனியால் சம்பளத்தை கொடுக்க தான் வேணும், கொடுத்தாங்க எல்லா கம்பெனிலையும். ஆனால் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவன்கிட்ட சல்லியும் பிச்சு எடுத்தாங்க, பறிச்சு எடுத்தாங்க. ஒரு மாதம் சம்பளம் நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு கோட்டாபி ராஜபக்ச பார்த்தாரு ஆர்மி நேவி போலீஸ் ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் குழம்பிடுவான்னு சொல்லி இந்த சட்டம் அவங்களுக்கு இல்லைன்னு போட்டாங்க. பார்த்தீங்களா,
தார ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே கமால் குண்ட்ரத்னை தான் கொடுக்காத ஸ்டேட்மெண்ட், ஃபோர்ஸஸுக்கு இந்த மாதம் சம்பளம் வெட்டுமானம் இல்லை. அப்போ ஃபோர்ஸஸுக்கு இந்த மாதம் வெட்டுமானம் இல்லைன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? மற்ற எல்லாத்துலேயும் வெட்டிருக்கேன்றதான அர்த்தம். அப்போ நீங்கள் பாருங்கள், பயந்துட்டாங்க கவர்மெண்ட். ஃபோர்ஸஸ் டே வெட்டினா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நிற்பானா? அதுக்காகண்டி ஃபோர்ஸஸ் டே மட்டும் வைக்கல, மற்ற ஆட்களுக்கு கத்தையலாம், வாய்ஸ் இல்லை, அவங்கள டிமான்ஸ்ட்ரேட் பண்ணிடலாம், அதனால் அவங்களோட சம்பளத்தை மட்டும் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பெசில் ராஜபக்சே ஹீரோ டிவியில் அவன் சொல்கிறாரு, நாங்கள் ஐயா உங்களோட ஏப்ரல் மே ஜூன் மாதம் சம்பளம் எல்லா கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர்மார்க்கும் சென்ட்ரல் பேங்க் மூலமாக அனுப்பிடும். சரி, என்ன அப்பட்டமான ஒரு பொய்! 1% ஒரு கம்பெனிக்கு அனுப்பிடலை இன்ன வரைக்கும். அப்போ ஜாஃப்னு சொல்கிற வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாத்துக்கும் மீகிற அசோசியேஷன் தான் ஜாஃப். ஜாஃபில் தலைவரை சொல்கிறாரு, எங்களுக்கு 1% சலித்தாரில் ஒரு கார்மெண்ட்டுக்கும். அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் 3 மாதத்துக்கு முதல் குவாரண்டைனோட வீட்டுக்கு அனுப்பியாச்சு, சம்பளம் இல்லை, வேலை செய்யாமல். அப்போ அவங்க கேட்குறாங்க, கவர்மெண்ட்டால் செல்கிறாங்களே பெசில் ராஜபக்சே செல்கிறாரு. இப்போ பெசில் ராஜபக்சே யார்? ஸ்ரீலங்கா பிரஜையா? அமெரிக்கன் பிரஜை. அப்போ இந்த அமெரிக்கன் பிரஜை எப்படியாப்பா இந்த நாட்டில் ஃபைனான்சியல் இக்கனாமி விஷயத்தில் இன்சார்ஜ் ஆகிப்பார்? அது கோட்டாபி ராஜபக்சே செய்கிற தவறு இல்லையா? அப்போ அந்த சல்லியை கொடுத்தண்டு ஒரு பொய்யை சொல்கிறாரு. இப்போ இவருக்கு தார் வழக்கு போடுறீங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு பொய். இப்போ தின்னு இல்லாமல் ஈகிற ஒரு நாட்டில், சல் இல்லாமல் ஈகிற ஒரு நாட்டில் டெவலப்மெண்ட்டே செய்யலாம், மக்கள்கிட்ட சம்பளத்தையே கொடுக்கலன்னு கவர்மெண்ட்டே செல்ல போகல. அவங்களுக்கு கொழும்புலேருந்து கண்டிக்கு ஹைவே கட்டுறது சல் இருக்குதா? ஆ, 800 மில்லியனை கொண்டு போய் போட்டானோ இல்லையே மவுண்ட்லினியா பீச்சில், அதை என்ன செஞ்சிச்சு? பீச் சந்தோஷப்பட்டுச்சு, உடனே மண் எடுத்துச்சு, ஊத்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துச்சு. எப்படி 800 மில்லியன் அப்படியே கடல் புழுங்கிச்சு, ஊத்தையை மட்டும் வெளியாக்கிச்சு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு சரியான சந்தோஷமாகிக்குது, என் கண்ட்ராக்ட் சரி அவங்கள. அதுக்கப்புறம் ஓமாகாமையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் நல்ல காலம், நான் எந்த நேரமும் சில்லறை ஹெட்ஸ் ஆஃப் மைலேஜ் ஆகாதுன்னு அவன் ஒரு ஆள் தான் உடனே இது வந்த சரி சொன்னான். ஏய், தேவைக்கில்லா வேலை செய்யாங்க மக்களுக்கு, தின்னில்லா டைமில் உங்களுக்கு என்னதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கிற ஸ்டேடியம்லேயே மெச்சடிக்கையில் சூரிய வெவ்வேல மஹிந்த ராஜபக்சே செஞ்சு அநியாயத்தை பாருங்கள். ஒரு ஸ்டேடியத்தை கட்டி போட்டால் ஒரு மேட்ச் விளாடலை இன்ன வரைக்கும். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலை கட்டி போட்டால் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கலை. மத்தலையில் ஒரு ஏர்போர்ட்டை கட்டி போட்டான், ஏர்போர்ட்டுக்கு பிளேன் வருவது இல்லை. அம்பத்தூரில் ஹாபர் கட்டி போட்டான், ஹாபருக்கு கப்பல் வருவது இல்லை. என்ன தருத்திரியும் முடிஞ்ச வேலை இது? ஏன் காசை களமன்றதுக்காக வேண்டி ப்ரொஜெக்ட் போட்டுக்கோனா ஊரிலே. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஆணைக்கு போகிறதுக்கு இடமில்லாமல் ஆக்கி, ஆணை எல்லாம் இப்போ காட்டில் வைக்க வேண்டிய ஆணை எல்லாம் ரோட்டுக்கு வந்து, ரோட்டிலேருந்து கமைக்கு வந்து, கமையிலேருந்து இப்போ 25ஆம் தேதி ஓட் போட டவுனுக்கும் வரும். ஆணை இப்போ வாக்களிக்க வரும். அந்த நிலைமைக்கு கொண்டுட்டானோ. தேசிய ஐக்கிய முன்னணி தலைவர் அசாத் சாலி அவர்களே, தற்போதைய அரசாங்கத்தில் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இல்லை, அரசியல் ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களும் இல்லை. அப்படி இருக்க இந்த அரசாங்கத்திற்கு, இந்த அரசாங்கத்தில் முஸ்லீம் கட்சிகள் சார்பாக அரசாங்கத்திற்கு தேவை ஒன்று இல்லை என்று நினைக்கின்றீர்களா, அல்லது அரசாங்கம் முஸ்லீம் கட்சி தலைவர்களை தூரமாக்கி இருக்கிறதா, அதாவது வெளியாக்கி இருக்கிறதா, அவர்கள் தேவை இல்லை என்று அரசாங்கம் உங்களுடைய கருத்து? 2005 மஹிந்த ராஜபக்சே, இப்போ சந்திரகல அரசாங்கத்திலேயும் முஸ்லீம் கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ், ரிஷாட் எல்லாம் இருந்தாங்க தானே, மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்திலையும் இருந்தாங்க. அது பொறுத்தவரை 2015 அவங்க வெளியே வர்றாங்க. ஏன், இந்த நாட்டில் சிறுபான்மைக்கு நடக்கிற அநியாயத்தை மக்கள் எதிர்க்காங்க. அப்போ ரிஷாட் பதுருதீன் கடைசியில் வரலை. ரிஷாட் பதுருதீன் நாப்பேது பேசி அதுக்கப்புறம் அவரை மக்கள் எல்லாம் வந்த போகிறோம், அவருக்கு செய்கிறது கொண்டும் இல்லாமல் அவரும் வந்தார். அதை பார்த்து ரவுஃப் ஹக்கீமும் வந்தார், எல்லோரும் வந்தாங்க. அவங்களோட விருப்பத்தோடு இல்லை, மக்கள் ஏற்கனவே நல்லாட்சிக்கு தான் வாக்களிக்கும்ன்ற தீர்மானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக வேண்டி தலைமத்துவ ரெண்டும் வந்துச்சு. அதுதான் உண்மையான கதை. அப்போ மஹிந்த ராஜபக்சே அவங்க இந்த அந்த காலம் முடிஞ்ச போகிற இந்த தேர்தலில் அவங்க வெற்றி அலி சப்ரி மீட்டிங் பேசுகிறாரு. அப்போ தேசிய பட்டி தாரேன்னு சொல்லிடல அவருக்கு, அந்த பேச்சுக்கு பிறகு தான் அவருக்கு தேசிய பட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, மே மூசுலேதே என்ன தர ரிஷாடேம் ஹக்கீமே ஜனாதிபத்தியமா துமானி பட்டுமா அப்போ கீனமா உங்கள் கவதாவத் லங்கர் காண்டிப்பான்
நீங்கள் எந்த காரணத்துக்கும் இவனும் எடுக்க வேணும், இவனை கொடுக்கணும் வேணும். இவன் அலி சப்ரி சொல்ல தேவையில்லை, அது ஹாமதுருமார் செல்லி முடிஞ்ச நேரத்தோடே இது சிறுபான்மை எவனும் இல்லாத ஒரு அரசாங்கமாக மாறணும், சிங்கள மக்களுடைய அரசாங்கமாக இருக்கணும். இது இந்த பண்டாரநாயகட ஸ்டைல். இது மோடி அங்கே இந்தியாவில் என்ன செய்கிறாரோ அதை கோட்டைஞ்சு செய்வார். கடந்த 52 நாள் அந்த நேரத்தில் அவர்கள் அழைத்தார்கள், கள்ள அரசாங்கம் அழைத்தார்கள். ஓ, கள்ள அரசாங்கம் செய்கிறதுக்கு அழைச்சாங்க, கள்ள அரசாங்கம் செய்ய ஒருத்தர் போல் என்ற கோவம் தான். வழக்குக்கு போனாங்க தான் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு. ரவுஃபக்கீம் வந்து கருப்பு சோட்டெல்லாம் போட்டு போனார் தானே கோச்சுக்கு. அவன் சொல்கிறான், அவன் பேச்சிலே சொல்கிறான், முன் கழு கோட்டுக்கும் தாகனு ஏன் நீ அப்படி அந்த மாதிரி ஒரு கோமிஞ்சி. 52 நாள் கள்ள அரசாங்கத்தை கோட்டால் நிராகரிச்சு அப்போ இவங்க வந்திருந்தாலும் அதே ஜட்மெண்ட் தானே, ஜட்மெண்ட் மாறாது, ரோங் ரோங் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை உண்டாவின சுட்டி தான் இவங்க இந்த கோவத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க உத்தரம் எடுக்க வானம் எடுக்க வானம் எடுக்க வானம். இவங்க எடுக்க வானம்ன்றாலும் கூட நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்க போகல சிறுபான்மை மக்களுக்கு, இவங்க ரெண்டு பேரும் அங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி மக்கள் தான் இவங்களை போக விட்டுருவாங்களான்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. அதனால இவங்க அந்த சிங்கள ஓட்டை திரும்ப பாராளுமன்ற தேர்தலில் எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் உள்ளுக்கால டீல் பண்ணி டீலர் மார்க் கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க. அசன் அலி, பஷீர், இஸ்புல்லா இவங்க எல்லாத்தையும் எடுத்து, மையோன் முஸ்தபா, அத்தாவுல்லா இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓட்டை கொண்டாங்க. அங்கே ஒருத்தரும் ஓட் பண்ண போகிறது இல்லை. ஏன் பச்சை பச்சையாக போட்டு முஸ்லீம்களை எரிக்க போகல, ஒரே ஒரு கேண்டிடேட் தான் கண்டிலே கேட்குறான், அவன் போன்ற ரெண்டு ஓட்டும் கிடைக்காது. ஏன் இப்போ நாளைக்கு அவன் செத்துறான்டா, கேண்டிடேட் செத்துறான்டா, அவனே கொண்டு போய் பத்த வைப்பானே, அவர்கிட்ட கேண்டிடேட் அவரை விட மாட்டானே, கோட்டாபே பத்த வைப்பான். அப்போ எல்லாத்தையும் கோட்டாபே போட்டு போட்டு பத்த வைக்க போகல. இன்றைக்கு உலக சுகாதார ஆர்கனைசேஷன் WHO சொல்கிறான், 182 நாட்டில் பெரியல் எல்லோ பண்ணிக்கு மாஸ் பெரியல் செய்கிறான். அமெரிக்காவில், லண்டனில், ஜூரிச்சில், எல்லா இடத்துல. ஜூரிச்சில் வந்து ஒரு மையம் ஒன்று விழுந்தா கொரோனாண்டா 20 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நான் போனால் அவரோட பயணமெல்லாம் பேசியிருக்கேன், அவர் அவசரமாக இறந்துட்டார். அப்போ அவர்கிட்ட மையத்து விஷயமாக நாங்கள் டெய்லி பேசிக்கொண்டு போகல, அப்போ சார் எங்களுக்கு 20 பேரை கொண்டு போகிறதுக்கு இப்போ தந்தியா, 20 பேருக்கு மையத்தை பார்க்கலாம், 20 பேருக்கு தொழுவிக்கலாம், அதுக்கப்புறம் அடக்கம் செய்யலாம்னு சொன்னாங்க. என்று அதுக்கப்புறம் வெளில நான் கைக்கு போக சொன்னால் இன்றைக்கி நாங்கள் அடக்கம் செய்கிறோம், ஆனால் 47 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ இங்கே நெகட்டிவான ஃபாத்திமா ரினோசாவை கொண்டு போயிட்டு, எத்தனை பேரை கொண்டு போய் நெகட்டிவான ஆட்களை கொண்டு போய் பதச்சு போட்டான். இதுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கு. அனில் ஜாசிங்கைக்கும் அந்த JMO காரங்க நான் சொல்லியே தான் வச்சிருக்கிறேன், இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு வழக்கொண்டு புழும். அந்த வழக்கொண்டு புழுந்து நாங்கள் வந்து எடுக்கிற நேரத்தில் ராஜபக்ச குடும்பம் இருக்காது, உங்கள் ரெண்டு பேரை காப்பாற்ற மறந்துடாது. அந்த கேள்விதான், அந்த JMO காரன் எவ்வளோ மஹிந்த ராஜபக்ச சொல்லி கொண்டுப்பான்னு சொன்னால், அவன் சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம்களுக்கு மையங்களை அடக்கம் செய்ய கொடுத்தா நான் 20 லட்சம் பேரை ரோட்டுக்கு இறக்குவேன்றான். அப்போது ஒரு கவர்மெண்ட் ஒஃபிஷியல் உண்டு, JMO உண்டு. JMOன்றவன் யார்? ஒரு டவுட்டாக ஒரு மையத்தை விழுந்துட்டான், 24 ஹவருக்கு உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டிருக்க மௌத்தின்டா, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 24 ஹவருக்கு உள்ளே அவன் மௌத்தாக போனால் அந்த கோஸ் ஆஃப் டெத் வந்து டாக்டருக்கு எழுவேலாம். ஏன் அந்த டாக்டர் அவனை டயக்னோஸ் பண்ணிடலை? அப்போ அதுக்கு தான் பிறந்து எந்த காரணத்தோடு இவர் மௌத்தாக போனார், ஏன் எல்லா டெத் சர்டிஃபிகேட்லேயும் ஒரு கோஸ் ஆஃப் டெத் வேணும். அந்த கோசம் டெத் போகுது தான் JMO. இந்த செத்த போனத்தை அறுக்கிறவன் இவன் இந்த மாதிரி பேசுகிறான்டா. இவன் யார்? இவன் ஒரு JMO மட்டும்தான் இந்த நாட்டில். இப்போ JMOக்கு இவ்வளோ பவரை கொடுத்து வச்சிக்கின்னு சொன்னால், இதே ஒரு வைரலஜிஸ்டில் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலும். ஒரு வைரலஜிஸ்டில் இருந்தால் எஸ், அவர் விஷயம் தெரிஞ்சவர்கள், வைரல் இந்த கொரோனாவை பற்றி தெரிஞ்சவர், விஷயம் தெரிஞ்சவர் பேசுகிறார். அப்போ உலக சுகாதாரமே செல்ல போல அடக்கம் செய்ய ஏழுமின போல அதை மீறி இவன் பார்த்து வைக்கிறேன்னு சொன்னால் இவனுக்கும் ஒரு டைம் வரும். அந்த டைமில் நாங்கள் இவங்களுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக எடுத்தான் ஆகும். அந்த நேரத்தில் ராஜபக்ச குடும்பம் அவங்கள பாதுகாக்க இக்கும். அனில் ஜாசிங்கையை காப்பாற்றுறதுக்கோ, இப்போ நேற்று மூணாவது பேர் மீட் பண்ண ஆட்களுக்கும் அனில் ஜாசிங் மிச்சம் மோசமாக பேசிக்காரு, எந்த காரணத்துக்கும் லவ் பண்ண மாட்டேன்றாரன். இப்போ அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு பிடிக்க வேண்டிய ஒரு டைம் வரும்.
அந்த நேரத்தில் அவரும் பென்ஷன் ஆகிக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவரோட வீடு வாசல் கடை கார் எல்லாத்தையும் எடுத்து தான் நாங்கள் கம்பன்சேஷன் கொடுக்க வரும். அதுக்கு நிச்சயம் கொடுக்குறேன். ஜெயமோகாரனுக்கு மைத்தான், அனில் ஜாய்சிங்கு மைத்தான். நான் கேட்டு விடையதுக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு இந்த முஸ்லீம் தலைவர்கள், அப்போ முஸ்லீம் தலைவர் நான் சொல்லிவிட்டேனே, இனிமேல் வந்தாலும் கூட இதுக்கு புறம் வந்தாலும் கூட இந்த தேர்தலில் வெற்றினாலும் கூட முஸ்லீம் தலைமத்துவம் போக போகிறது இல்லை. முஸ்லீம் தலைமத்துவம் போகாது, வெத்துற தலைமத்துவம் போகாது, ஓட்டு எடுக்காத தலைமத்துவம் அவங்களுடைய கண்ட்ரஸ்ட் சல்லிக்கு வேலை செய்கிறவங்க தானே, காசை கொடுத்துருக்கி. முஸ்லீம் தலைவர்கள் தான் அரசாங்கத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். ஏலாம நிற்கிறது, எப்படி நிற்கிறேன், மையத்தை கொண்டு போய் எரிக்க போகல, இவனோட பேர் தெரிக்கலுமா? கடந்த காலத்தில் அவர்கள் இந்த அரசாங்கத்துடையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் இருக்கும்போது இருந்தார்கள் தானே? இருந்தாங்கன்னா சந்திரிகாட பிரசிடென்சியில் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்சேக்கு வேலை செஞ்சாங்க. எனக்கு ஒரே கவர்மெண்ட்ல இருந்தாங்க, ஒரே கேபினெட்ல பிரைம் மினிஸ்டர். அது தாருக்கு தெரியும் இவர் இந்த மாதிரி துரேசமாக மாறுவாருண்டு. இவர் அந்த அழுத்கமையை அடிச்சு போட்டு அந்த அழுத்கமைக்கு கம்பன்சேஷன் கொடுக்கல, முஸ்லீம்களுக்கு தொடர்ந்து அநியாயம் நடந்து வந்துச்சு. அப்போயும் தலைமத்துவம் அங்கே இருந்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கேபினெட்டில் இருந்தாங்க. அப்போ மக்கள்கிட்ட எதிர்ப்பு அவங்களுக்கும் வந்துச்சு. அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு வர 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 வரத எதிர்ப்பு கூடிய வர நேரத்தில் தான் இந்த இலெக்ஷன் வந்துச்சு 2015 ஆம் ஆண்டு. இந்த 2015 ஆம் ஆண்டு தலைமத்துவம் வரும்போது மக்கள் வந்து முடிஞ்சு, மக்கள் வந்ததுனால தலைமத்துவம் வந்தாங்க, அதுதான் உண்மை. அந்த மக்களும் தலைமத்துவம் இன்றைக்கு ஒரு போத்தில் நிற்க போகல, கண்ட்ராக்டர்னோட கூட்டிட்டாங்க. இப்போ அவ்வளோ கண்ட்ராக்ட் கொடுத்தீங்க, கண்ட்ராக்ட்னு சொன்னால் இப்படி நீங்கள் இங்கேறீங்க, நீங்கள் இந்த வேலையில் பார்த்துக்கோங்க, நாங்கள் உங்களே கவனிக்கிறோம். இன்னும் அவங்களும் சல்லியை கொடுத்து கொண்டிருப்பாங்க, அவங்களும் லீஃப்லெட் அடிப்பாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, பேசுவாங்க, மக்கள் கணக்கு எடுக்க மாட்டாங்க. சரி, இதே நிலையில் சில வேளைகளில் சிறுபான்மை கட்சி சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்களின் தேவை இல்லாமல் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைத்தால் அப்போதைக்கு சில வேளை முஸ்லீம் மக்களுடைய நிலை பாரதூரமானதாக காணப்படாதா? சரி, நாங்கள் முஸ்லீங்களாக பிறந்துட்டோம், எங்கள்கிட்ட எல்லா செயலும் நல்லதோ கெட்டதோ கடைசி தீர்மானம் எடுக்கிறது நீங்களோ நாங்களோ தலைமத்துவமோ இல்லை, அல்லாஹ் ரப்பு அவருடைய டிசிஷன் தான் ஃபைனல். அவர் எடுக்கிற டிசிஷன் தான் எல்லாரும் அல்லாஹ் மறந்து பேசுகிறாங்க. அப்படின்னு சொன்னால் இவன் 10 வருஷம் ஈக்க போகிறான், உத்தரவுன்னு செய்யலை. இவனோட குடும்பத்தில் 3 பேரும் 75 வயசு பாஸ் தவிர 10 வருஷம் மீக்கிறீங்க. இவங்களோட டைம் லிமிட்டட், பிரதம மந்திரி நடந்து கொள்ளையலா. இந்த நாட்டில் நாங்கள் பார்த்தோம், ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கு சார்ல்ஸ் வந்தார், அந்த இண்டிபெண்டன்ஸுக்கு முதல் வந்து இறங்கினே ஜனாதிபதி பிளாஸ்டரோடு வந்தால் கண்ணுக்கு, அதுக்கப்புறம் ஜனாதிபதி பிரதம மந்திரி வந்தால் எம்பியூலன்ஸில், அதுக்கப்புறம் வந்தார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கம்போடு, அதுதான் எங்கள்கிட்ட வரலாறு. சரியா, இப்போ அதே வரலாறு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ராஜபக்சேக்கு 2 பேரை பிடிச்சாதான் நடக்கலும், பிடிச்சாதான் ஏறலும்ன்ற லெவலுக்கு வந்துட்டு. ஏன் உங்களுக்கு இந்த தன்னாவ? இப்போ நான் வந்து சொல்கிறேன்னு ஒரு ப்ரைவேட் மெம்பர்ஸ் மோஷன் உண்டு, அடுத்த பாராளுமன்றத்தில் கொண்டாடணும். பாராளுமன்றம் தேர்தல் 2 தரகை அமெரிக்காலமாக 2 தரகை தான் கேட்கலும் ஒரு ஜனாதிபதி. அந்த சட்டம் கொண்டு தானே இருக்கி 3வது தரகா கேக்கலான்னு. ஆனால் 3வது தரகா கேக்கலான்னு ஜனாதிபதி விட்டா இவனோட பிரதம மந்திரி கிளங்குறானும். சரியா, இவனு வந்து புட்டினை மாதிரி வரபாக்கானும். புட்டினுக்கு தேவையானத்தில் 2 ட்ரிப் ஜனாதிபதி ஆகிறேன், அதுக்கப்புறம் மறுவா பிரதம மந்திரி ஆகுறேன், திரும்ப மறுவா ஜனாதிபதியாக மாறுறேன். இதே லெவலில் தான் ராஜபக்ச குடும்பம் இப்போ செய்கிறாங்க. எப்படின்னா, நாங்கள் பவரை வச்சுக்கொள்கிறதுக்கு என்ன செய்கிறேன், மைந்தைய சிம்பிள் ஆக்கி மைந்தையோட பேரில் எலெக்ஷனை கேட்குறேன். மைந்தர பேரில் அவர் பிரசிடெண்ட் ஆகுறு, இவரும் பிரைம் மினிஸ்டர் ஆகுறு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நடந்து கொள்ளையமேலாம் பேசிக்கொள்ளையமேலாம் இப்போ வர வர டே பை டே உங்களுக்கு விளங்குது பிரைம் மினிஸ்டர் நிலைமை மோசமாகி போகுது. நீ இப்போ இவரை திரும்ப பாராளுமன்றத்துக்கு கொண்டா இவருக்கு வரையிலுமா பார்லிமெண்ட்டுக்கு எதனாலும் நடக்கிற செஷன் நடக்க போல வரையிலுமா? இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கணும், அப்போ வீல் சேரில் வருவார். ஏன் உங்களுக்கு இந்த தன்னாவ? நான் கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு ஒரு கால நேரம் இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 55 வருஷத்தில் அவன் பென்ஷன், அப்போ சரி 60க்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சிக்கி. அப்படி 60க்கு முடிஞ்ச பிறகு 70ல் நீங்கள் இன்னும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு பென்ஷன் உண்டு இல்லையா? அதுக்கும் ஒரு டைமும் டேட்டும் போடணும். பென்ஷன் வயசு போச்சு, புத்தி இல்லை, உளருவீங்க. அதனால் அதுக்கும் ஒரு டைமை போட்டு வீட்டுக்கு அனுப்பினா தான் இந்த நாட்டை முன்னேற்றி எழும். இல்லாட்டி அந்த பழைய கால நூல் திரும்ப வந்து 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 நாட்டை களவாண்டு நாட்டை சூறாடி இதே செஞ்சு கொண்டு போகணும் தொடங்கும். சுவாசம் டிவியின் உண்மை முகம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி அவர்களிடம் இறுதியாக ஒரு விடயத்தை
கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன் நீங்கள் இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கின்றீர்கள்? உங்களுடைய பேச்சாற்றல் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் வியூகம். உங்களுடைய உங்களை அதிகமாக பேசப்படுகின்றவர்களில், முஸ்லிம் மக்கள் சார்பாக பேசப்படுகின்ற அரசியல் பிரமுகர்களில் நீங்களும் ஒருவராக காணப்படுகின்றீர்கள். ஆகவே அப்படி இருக்க நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை களமிறங்கியதை காண முடியவில்லை. அதாவது தேர்தலில் நீங்கள் கேட்காமல் இருப்பதற்கான, போட்டியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இம்முறை நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு எப்படி அமையப்போகிறது? உண்மையிலே முஸ்லீம் தலைமைத்துவம் பயம் மாதிரி சிங்கள தலைமைத்துவமும் கட்சி தலைவர்மார்க்கும் அசாத் ஸ்டாலின் ஒரு பயம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நான் களமிறங்கி தேர்தலை கேட்டுட்டேன்டா, நான் அந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். இப்போ 2013 ரணில் விக்ரமசிங்க என்னை கூப்பிட்டு சொல்லுவார், எங்களுக்கு மாகாண சபையில் 4-4 ஆசனம் தான் கிடச்சிச்சு. இந்த மாகாண சபையை எனக்கு நீங்கள் முன் வந்து கண்டியை கேட்டு நீங்கள் எனக்கு 8 எடுத்து கொடுத்தா போதும். நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்குறோம், நாங்கள் 8 சீட் எடுத்து கொடுக்குறோம். சரியா? அதில் ஃபஸ்ட் நான் தான் ஃபஸ்ட்டாக வரேன். நான் ஃபஸ்ட்டாக வந்து சீருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற 2 முஸ்லீம் அமைச்சர் மந்திரிமாரும் லக்ஷ்மண் கிரி அல்லைக்கு பெரிய பௌர்ணவரும் வந்துட்டு, ஏன் அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதில் இவர் 2015 இவர் கேட்டார்னா நாங்கள் இவருக்கு பிறகு தான் வருவோம். அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிரச்சனைக்கு கொண்டு ஒரு ஆர்கியூமெண்ட், 3 முஸ்லீம் போடலான்னு. இப்போ 3 முஸ்லீம் போடலான்னு பிரச்சனை இதுக்கு முதல் வந்துச்சு. அப்பயும் கேட்டாங்க, யார் யார் கேட்டால், காதராஜர், ஹக்கீம், ஹலீம், 3 பேரும் 1, 2, 3 வந்தாங்க. அப்போ கண்டியில் முஸ்லீம்கள் அந்த மாதிரி வாக்களித்தாங்க. ஆனால் அந்த இதை யூஎன்பிக்கு அக்கீம் சொல்லி, ஹலீமும் அக்கீமும் சேர்ந்து, கிரியாலையும் சேர்ந்து தான் அந்த ஒரு முஸ்லீமும் இல்லாமல் ஆக்கினாங்க. இப்போ அதில் பரப்பை இப்போ தின்றாங்க. ஏன், இண்டிபெண்டன்ட் குரூப் நிறைய வந்திருக்கு இப்போ இந்த ரகம், அதில் ஓட்டோடைய அந்த 3 பேர் போட்டிருந்தாங்கன்னா 1, 2, 3 வரும். இப்போ இதே பிரச்சனையை தான் ரணில் விக்ரமசிங்கைக்கு கொண்டு போட்டாங்க கொழும்புலேயும், நீங்கள் 3 கேண்டிடேட் போடக்கூடாது. அப்போ இங்கே 3 கேண்டிடேட் போட்டாங்க, 3 எங்களுக்கு எம்பி மாதிரி இருந்தாங்க முந்தி. அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் எடுத்து ரணில் விக்ரமசிங்க ஒரு ஓட் போடணுன்றதுக்காக 2 கேண்டிடேட் ஆகி, இந்த தொடக்கம் அதே தீர்மானத்தில் தான் சஜித் பிரேமதாஸ் இருந்தார். கடைசியில் ஃபௌசி வந்து சைன் பண்ண இயலைன்னு சொல்லி, நேஷ்னலிஸ்ட்லேயும் வரையலைன்னு சொல்லி, அவர் எலெக்ஷன் கேட்கவே வேணும்னு அடம் பிடிச்சதுனால அவரை 3வது கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இப்போ அந்த 3 கேண்டிடேட் வந்திருக்கு திரும்ப. இப்போ இந்த பயன்தான் இவங்களுக்கு இருக்கு. அதனால் நாங்கள் தனியாக போடுற தீர்மானத்திலேயே, இந்த நாங்கள் தொடர்ந்து தனியாக போடுற தீர்மானத்திலே நாங்கள் இருந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற நேரத்தில் சஜித் பிரேமதாசங்களை வர சொல்லி அவரோட பேச்சுவார்த்தை பண்ணி அவர் சொன்னார், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் லிஸ்ட் போடுறீங்கள அசாத், உங்களுக்கு போன வருஷம் போன 2015 நீங்கள் பார்லிமெண்ட்டில் இருந்திக்கணும், உங்களே லிஸ்ட்டில் போட்டாங்க, அது 13 பேர் கிடச்சிச்சு. ரவி கருணாநாயக்கம் வந்து தான் சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் 13 நீங்கள் இருக்கிறீங்க 7வதுக்குன்னு சொல்லி. அது ஒரு நான் யார்ட்டும் கேட்டு போகல. லிஸ்ட்டில் என் பேர் இல்லாமல் போனது எலெக்ஷன் கமிஷனை தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், மலிக் சமரவீர்கள் வந்துக்க என் ஆஃபீஸுக்கு, உன்னோட பேர் இல்லாமல் லிஸ்ட்டை கொண்டு நான் அவனுக்கு ஏசினேன், நீ இல்லாத லிஸ்ட் வேலை இல்லைன்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு என்ன பொறுமதி விளங்குது, மக்களுக்கும் என்ன பொறுமதி விளங்குது. ஆனால் அரசியல் கட்சி எங்களுக்கு பயம். இனி அது புறம் வந்த வேகன்சி கூட நாங்கள் உனக்கு கொடுத்துருக்கணும், அதை ஒன்று நாங்கள் சரத் ஃபோன்சேகா கொடுத்தோம், திரும்ப ஒரு வேகன்சி வந்து 2 கிழமைக்கு அதை நாங்கள் ராஜேந்திர மவன் கேட்டேன்னு சொல்லி அதை நாங்கள் அந்த ட்ரேட் யூனியன் நர்சஸ் யூனியன் லீக்கியவருக்கு கொடுத்தேன் 2 கிழமைக்கு. இப்போ அந்த 2 கிழமையை கொடுத்தவரும் ரணிலோடு தான் இயக்கார், சமன் ரத்ன பிரியர் அவரும் அங்கே தான் இயக்கார். இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணால் என்ன ஏன கையால் அந்த அநியாயம் நடக்காது, நான் அதை பார்த்துக்கொள்கிறேன்ற ஒரே ஒரு உறுதி வாக்கத்தில் தான் இந்த தரகம் நான் லிஸ்ட் போடுறதை நிப்பாட்டிட்டு சஜித்த பேச்சை நம்பி இந்த கேம்பெயினை பாரம்பரியம் செஞ்சு கொண்டு போகிறோம். அப்படி என்றால் நீங்கள் தேசிய பட்டியலில் தான் போட்டிருக்கீங்க. இனி தேசிய பட்டியலில் வந்து அடுத்த எலெக்ஷன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப பேசுவோம். இதுவரை சுவாசம் டிவியின் உண்மை முகம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். பல விடயங்களை, தற்போதைய அரசியல், சமகால அரசியல் நிலைமைகள் மற்றும் அதையும் தாண்டி கொரோனா வைரஸ் மற்றும் இன்னும் பல விடயங்களை, ஏராளமான விடயங்களை காரசாரமாக இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து பல விடயங்களை மக்களுடன் மக்களாக பகிர்ந்து கொண்டார் முன்னாள் மேல்மாகாண ஆளுநரும்
தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அசாத் சாலி அவர்கள் எமது சுவாசம் டிவியின் உண்மை முகம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாசம் டிவிக்கும் என்னுடைய நன்றிகள். மிச்ச நேரம் நாங்கள் எடுத்துட்டோம். அசாத் சாலி அவர்களிடம் இன்னும் ஒரு நேர்காணலை செய்யலாம். அதாவது தேர்தல் மிகவும் சூடு பிடிக்கின்ற நேர பகுதியில் மற்றொரு நேர்காணலை நாம் எதிர்வரும் தினங்களில் செய்ய இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது போன்ற அரசியல் பிரமுகர்களை உங்கள் முன் கொண்டு வந்து மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாக கேட்டு அவர்களிடமிருந்து பல பதில்களை தர இருக்கின்றோம். தெரிவிப்பது எமது ஊடகத்தின் சார்பாக தெரிவித்தாலும் தீர்மானிப்பது நீங்களாக இருப்பீர்கள். ஆகவே மக்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எது சரி எது பிழை என்று நன்றாக அவதானிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதுவரை சுவாசம் டிவியின் உண்மை முகம் நேர்காணல் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் எமது ஊடகத்தின் சார்பாக நன்றிகள். சுவாசம் டிவி ஃபேஸ்புக் ஊடாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். அதே போன்று சுவாசம் நியூஸ் என்கின்ற பேஜினையும் நீங்கள் விஜயம் செய்து பல செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். சுவாசம் டிவி யூடியூப் சேனலினூடாகவும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். தயாரிப்பாளர் எம் எஸ் எம் ஹாசிக் அவர்களுக்கும் நன்றிகள் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போன்று தொழில்நுட்பத்தில் உதவிய அஸ்ரீ மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சுவாசம் டிவியின் உண்மை முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அமீர் ஏ லரீஃப்.